Hey guys, welcome back to our channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோ எடுக்க உட்காந்துருக்க ஒரு வழியா. ரொம்ப நாள் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வர்றதில்லை. ஏன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் இவ்வளோ நாள் என்னால் வீடியோஸ் போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் இவ்வளோ நாள் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடாமல் இருந்தாலும் எனக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஏன்னா நம்மளோட ஐலைனர் வீடியோ 3K வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த சம்மந்தப்பட்ட ஐலைனர் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதில் வந்து நம்ம இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்மளோட ஐ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஐலைனர் எப்படி போடுறது, ஃபஸ்ட்டு நம்ம ஐ ஷேப்ஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஐ ஷேப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஐ ஷேப்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஐ ஷேப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஐ ஷேப்புக்கும் வந்து தனித்துவம் இருக்கு. அது வந்து ஒரு பாயிண்ட் கூட விடாம தெளிவா சொல்லணும்ன்றதுக்காக நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஐ ஷேப்ஸ் பார்க்கலாம். ஹுட்டட் ஐஸ், ஆல்மண்ட் ஐஸ், ரவுண்ட் ஐஸ், மோனோலிட், அப்டர்ன், டவுன்டர்ன், டீப் செட், ப்ரொட்ரூடட், க்ளோஸ் செட், ஒயிட் செட். நம்ம ஐ ஷேப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐஸோட பார்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரா போன், லோவர் வாட்டர் லைன், அப்பர் வாட்டர் லைன், டியர் டக், இந்த மாதிரி வந்து ஐ பார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ பார்ட்ஸோட பிக்சரும் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கே தான் வந்து கட் க்ரீஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அது வந்து க்ரீஸ் லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ப்ரா கீழே, ஐப்ரோ கீழே நமக்கு வந்து இங்கே போன் இருக்கும், அது வந்து ப்ரா போன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல க்ரீஸ் லைனுக்கு கீழே உள்ள ஏரியா வந்து லிட் ஏரியா, அல்லனா ஐ லிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஐலைனர் வைப்போம்ல மேலே, அது வந்து அப்பர் வாட்டர் லைன். இங்கே கீழே காஜல் வைக்கிறது வந்து லோவர் வாட்டர் லைன். இங்கே இந்த இடம் வந்து அவுட்டர் லைன்னு சொல்லுவாங்க. அவுட்டர் லைன், இது வந்து அவுட்டர், இது வந்து இன்னர் கார்னர். அவுட்டர் கார்னர்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்னர் கார்னர்னு சொல்லுவாங்க, இல்லைனா டியர் டக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹுட்டட் ஐஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹுட்டட் ஐஸ் எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கே வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஐஸ் வந்து. இங்கே க்ரீஸ் லைன்னு சொன்னல, க்ரீஸ் லைன் வந்து ரொம்ப அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ப்ரோபோன் ஏரியா வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே லிட் போர்ஷன்னு சொன்னல, க்ரீஸுக்கு கீழே அது வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். நமக்குமே வந்து ரொம்ப ஐஸ் டயர்டாக இருந்தால், நார்மல் ஐஸ் இருந்தால் கூட ரொம்ப வீங்கி இருந்தால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஹுட்டட் ஐஸ் மாதிரி தான் தெரியும். இது வந்து ஹுட்டட் ஐஸ். இப்படி இருந்தால் வந்து ஹுட்டட் ஐஸ்னு சொல்லுவாங்க. ஹுட்டட் ஐஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்ட்ரஸ் அலியா பட், ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா, அவங்களுக்கும் ஹுட்டட் ஐஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோனோலிட். மோனோலிட்னா அவங்களோட க்ரீஸ் ஏரியா சொன்னால, இந்த க்ரீஸ் ஏரியா கிட்டத்தட்ட ஹுட்டட் மாதிரி தான். ஆனால் ஹுட்டடுக்கு வந்து ஓரளவுக்கு க்ரீஸ் ஏரியா தெரியும். மோனோலிட்க்கு வந்து க்ரீஸ் ஏரியா வந்து தெரியாது, விசிபிளாக இருக்காது. நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம கொரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து மோனோலிட் ஹைஸ் இருக்கும். பிடிஎஸ் ஆர்மி, பிடிஎஸ் ஆர்மினா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, அங்கே இருக்கிற பிடிஎஸ் மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு மோனோலிட் ஹைஸ் தான். பார்க்க போகிறது டவுன் டர்ன்ட் ஐஸ், இல்லைனா ட்ரூப்பி ஐஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட இன்னர் கார்னர் இருக்குல்ல, இன்னர் கார்னர் இங்கே இருக்குன்னா அவுட்டர் கார்னர் வந்து அதோட கொஞ்சம் கீழே இருக்கணும். இங்கே வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட ஐ பாலுக்கு நேராக ஒரு லைன் மாதிரி போட்டு பார்த்தோம்னா, அதில் வந்து அவுட்டர் கார்னர் வந்து கீழே இருக்கும், அதான் டவுன் டர்ன்டுன்னு சொல்லுவாங்க. டவுன் டர்ன்ட் ஐஸ்னால் கரெக்டாக இப்படி இருக்கும், இன்னர் கார்னர் விட அவுட்டர் கார்னர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், அது வந்து டவுன் டர்ன்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. செலிப்ரிட்டிஸில் பார்க்கும்போது நம்ம கேட்ரினா கேஃப்க்கு டவுன் டர்ன்ட் ஐஸ் தான்.
பார்க்க போறது அப்டர்ன்ட் ஐஸ். அப்டர்ன்ட் ஐஸ் ஆர் ஆல்மண்ட் ஐஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இருக்கிறதும் ஆல்மண்ட் ஆர் அப்டர்ன்ட் ஐஸ் தான். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்னர் கார்னர் இருக்குல்ல அப்படியே வந்து டவுன் டர்னுக்கு ஆப்போசிட், இன்னர் கார்னர் நம்ம பார்க்கும்போது அதுக்கு நேராக பார்த்தோன்னா இந்த அவுட்டர் கார்னர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்னு சொன்னல, அது எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்னா, இங்கே நடுவில் இருக்கிற ஐரிஸ் இருக்குல்ல இது வந்து கீழே இருக்கிற ஒயிட் கலர் போர்ஷனே தெரியாது, கொஞ்சம் தெரியும் இல்லைனா வந்து சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்மண்ட் இல்லைனா அப்டர்ன்ட் ஐஸ்ன்னு சொல்லுவோம். செலிபிரிட்டிஸில் பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராய் பச்சனுக்கு அப்டர்ன்டு தான். ரவுண்ட் ஆர் ப்ரொட்ரூடிங் ஐஸ். ரவுண்ட் ஐஸும் ப்ரொட்ரூடிங் ஐஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ஐஸ் எப்படி சொல்லுவோன்னா, ஆல்மண்ட் ஐஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட், இந்த கருவெளியில் இங்கே வெளியில் இருக்குல்ல ஒயிட் கலர் போர்ஷன் அது வந்து தெளிவாக தெரியும் ரவுண்ட் ஐஸில். ஆல்மண்ட் ஐஸில் வந்து நமக்கு கம்மியாக தெரியும் இல்லைனா சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லணும். அதனால ரவுண்ட் ஐஸில் வந்து இந்த ஒயிட் போர்ஷன் நல்லா தெரியும். ப்ரொட்ரூடிங் எப்படி சொல்லுவோன்னா, அதுவும் ரவுண்டாக தான் இருக்கும். நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது கண்ணு தான் வந்து முன்னாடி இருக்கும். அதாவது இப்படி சைடில் பார்க்கும்போது இந்த ப்ரா போனும் சீக் போனும் வந்து உள்ளே இருக்கும், கண்ணு தான் வெளியே இருக்கும். ப்ரொட்ரூடிங்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே வந்து கண்ணு தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இங்கே சைட்லேருந்து பார்க்கும்போது, அதுதான் வந்து ப்ரொட்ரூடிங் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ஆர் ப்ரொட்ரூடிங் ஐஸ்க்கு எக்ஸாம்பிள் ஜோதிகா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ் செட் ஐஸ். க்ளோஸ் செட் ஐஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஒரு கண்ணு சைஸ் வந்து இந்த அளவு இருக்குன்னா இதே சைஸ் வந்து நடுவில் இருக்கணும், அதுதான் வந்து ஐடியல் ஐஸ் ஐ வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் க்ளோஸ் செட்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்த டியர் டக்ட்ன்னு சொன்னால ரெண்டுமே வந்து ரொம்ப கிட்ட இருக்கும், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் விட வந்து கம்மியாக இருக்கிறது தான் க்ளோஸ் செட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஸ் செட் ஐஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கரீனா கபூர். இப்போ நம்ம பார்க்க போறது ஒயிட் செட். ஒயிட் செட் ஐஸ்னா அப்படியே வந்து க்ளோஸ் செட்க்கு ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஐ வந்து இந்த டிஸ்டன்ஸ் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இங்கே நடுவில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஐ டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்ல, க்ளோஸ் செட்னா கம்மியாக இருக்கும்னு சொன்னேன், ஒயிட் செட்னா அதிகமாக இருக்கும். இங்கே இந்த டியர் டக்ட், இந்த டியர் டக்ட்டுக்கும் இதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கு தான் ஒயிட் செட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலியா பட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீப் செட் ஐஸ். டீப் செட் ஐஸ் வந்து ப்ரொட்ரூடிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து ப்ரொட்ரூடிங்னா கண்ணு தான் முன்னாடி இருக்கும், இந்த ப்ரா போனும் சீக் போனும் வந்து அப்படியே பின்னாடி தள்ளின மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே ஆப்போசிட் எப்படி இருக்கும்னா, கண்ணு அப்படியே உள்ள பொதுவி இருக்கும், இந்த சீக் ப்ரா போனும் சீக் போனும் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். இப்படி இருந்தால் டீப் செட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி. இப்போ நம்ம 10 ஐ ஷேப்ஸ் பற்றியும் பார்த்துருப்போம். உங்களுக்கு என்ன ஐ ஷேப்புன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு, இன்னும் நான் போடலையேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் வெயிட் லாஸ் ஜேர்னி எல்லாமே வந்து தெளிவாக சொல்லணும், எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு முழு தகவல் கொடுக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் இன்னும் வந்து நான் கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன், போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு என்ன வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நான் வந்து இங்கே போஸ்ட் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் வந்து எங்கிட்ட என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் சூப்பர் சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. பாய்.